கோயின்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோன்னாக்கா, 90s கிட் ஐட்டம்ஸ். ஆக்சுவலி நான் 2K கிட். 90s கிட் அண்ணா அக்கா யார் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை 2K கிட் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாக்லேட்ஸை பார்த்தா நம்ம மனசு அப்படியே விழுந்துடும். ஸோ எனக்கும் அப்படி தான். நான் 90s கிட் சாக்லேட்ஸ் சில சாக்லேட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், என்னோடய ஸ்கூல் டேஸில் நிறைய சாப்பிட்ருக்கேன். பட் இப்போது நான் திடீர்னு சடனாக ஒரு ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்க தான் அந்த கடைக்குள்ள என்ட்ரி ஆனேன். ஆனால் அந்த கடையில் நிறைய 90s கிட் ஐட்டம் இருந்துச்சு. அந்த அண்ணாக்கிட்ட ஒன்று ஒன்றும் கேட்டேன். ஆனால் ஆக்சுவலி அந்த அண்ணாவும் ஒரு 90s கிட்டு தான். அந்த அண்ணாக்கிட்ட ஒரு ஒரு பொருளும் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் இன்றைக்கி உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகும். இது வந்துட்டு சட்பட். இது நான் சாப்பிட்ருக்கேன் ஸ்கூல் டேஸில். இது 1 ருபி பேக்கெட் தான். ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணலாம். இது பாருங்கள், இது இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி ப்ரௌன் கலர், சின்ன சின்ன குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது என்னோடய ஃபேவரட் தான், செம்ம சாக்லேட். இதெல்லாம் யார் யார் ட்ரை பண்ணியிருக்காங்களோ ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வந்து இது 4 ஜாலி பால்ஸ் லிச்சி ஃப்ளேவர். இது இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இதையோ ட்ரை பண்ணிடலாம். இதுவும் 1 ருபி பேக்கெட் தான். இது ஸ்மெல்லு லிச்சி ஸ்மெல்லு தான் வந்துட்டுருக்கு. இது இதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்களா, குட்டி குட்டி ஜெல்லி மாதிரி இருக்குது. இது மேலே நிறையா சர்க்கரை போட்டிருக்காங்க. இது லிச்சி மாதிரியே தான் இருக்குது. சாப்பிடவும் இது லிச்சி மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தண்டா ஃபண்டா கோலா ஃப்ளேவர். இதுவும் நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலி இது இதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. ஆனால் நான் கோலா இது பேக்கெட்டே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பாருங்களே, குட்டி குட்டி பாட்டில்ஸ் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே குட்டி கோலா பாட்டில் மாதிரி தான் இருக்குது. இது வந்துட்டு அப்ளம் சப்ளம். இது எனக்கு தெரியும், இதில் க்ரீன் ஃப்ளேவர் அண்டு இது எல்லோ ஃப்ளேவர் தான் இருக்குது. இது ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ யார் யார் 2K கிட்ஸ் பார்த்துட்ருக்கீங்களோ, அவங்க யார் யார் இது ஸ்கூல் டேஸில் சாப்பிட்ருக்கீங்களோ கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோடய ரொம்ப ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட் கேண்டி இது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சாக்லேட்டை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது பேர் எனக்கு தெரியாது. உங்கள் யாருக்காவது இந்த பேர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்துட்டு சர்க்கிள் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஜல்ஜீரா ஸ்மெல் வருது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ரெட் லிப்ஸு. இதை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலி இதெல்லாம் எங்கள் அண்ணா சொல்லியிருக்காங்க இந்த ரெட் லிப்ஸ் பற்றி. இதை சாப்பிட்டாலே வாயெல்லாம் ரெட் ஆகிடும்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது உள்ள ஒரு மாதிரி இந்த பீடா ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்குள்ளேயும் சீரகம் ஏதோ ட்ரூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டிருக்காங்க. இதை சாப்பிட்டாலே ரெட் ஆகிடுது வாய். ஆனால் டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆம்சூர். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது 90s கிட் ஐட்டம்லேயே இதுதான் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் ஆம்சூர். இது வெறும் சால்ட்லேயே பண்ணியிருப்பாங்க.
இதோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது எப்பவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிறது தான் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். 2K கிட்ஸ் ஆகட்டும், 90s கிட் ஆகட்டும் இதை ரொம்பவே லைக் பண்ணுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இது பேப்பரே ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்ற ஒரு ப்ராடக்ட். இதோ இது தான், இங்கே பாருங்கள் தலகாணி மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே டாம்பரினோட ஐ மீன் புளியோட புளியை ஸ்வீட் பண்ணி இதில் போட்டிருப்பாங்க. இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு இது இது இல்லான்ட்டு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், கல்பனா. ஸோ அந்த கடையில் சின்ன பேக்கெட் இல்லை, இந்த மாதிரி தான் பண்ணி புதுசாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு இந்த பேக்கெட் வந்துட்டு 30 ருபீஸ். ஸோ இது வந்துட்டு நான் எப்போவுமே சின்ன பேக்கெட்டில் தான் சாப்பிட்ருக்கேன், பெரிய பேக்கெட்டில் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இதோ ட்ரை பண்ணலாம். அப்போத்தது டேஸ்ட்டோடு இப்போத்த டேஸ்ட் கம்மி தான், சூப்பராக இருக்கு. அப்புறம் இது இது என்னன்ட்டு எல்லாருக்குமே தெரியும், இது கலர் கலர் புளி மிட்டாய், குச்சி புளி மிட்டாயின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நாங்கள் இந்த இதை சாப்பிட்டுட்டு இந்த பேப்பரை வந்துட்டு நாங்கள் டால் செஞ்சு விளையாடுவோம். 90s கிட்டு எப்படி பழகியிருக்காங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் பழகியிருக்கோம். ஒரு சில பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஒரு சில பேர் தூக்கி போட்டுருவாங்க, ஒரு சில பேர் சாப்பிடுவாங்களா இல்லையானே தெரியாது. ஆனால் நான் இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேன், பெரிய ஃபேன். ஸோ பிங்க் ஃப்ளேவர் சாப்பிட போகிறேன். ஆக்சுவலி ஃப்ளேவர் எல்லாம் ஒன்று தான், கலர் பிங்க்ன்றதுனால எடுத்துட்டேன். கொஞ்சம் ஹெவி ஸ்வீட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. வந்துட்டு மிளகா பொடி அமைச்சூர், இது மிளகா பொடி அமைச்சூருன்ட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அப்போது 90s கிட்ல இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இதை அந்த அண்ணா சொல்லி கொடுத்து அமைச்சாரு மிளகா பொடி அமைச்சூருன்ட்டு. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு தெரியல. பர்ஸ்னலாக எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, ஆனால் இது பிடிச்சவங்க சில பேர் இருப்பாங்க. நான் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த அமைச்சூர் பேக்கெட்ஸ், இது எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னா இது சால்டட் இல்லை, இது ஸ்வீட் அமைச்சூர். இது ஃபுல் பேக்கெட்டே வாங்கிட்டு வந்துட்டேன் நான். ஸோ இது வந்துட்டு ஸ்வீட்லேயே எல்லாம் ஃபுல் ஸ்வீட்லேயே பண்ணுது. ஆக்சுவலி ஆம்ச்சூர்லேயே எனக்கு ஸ்வீட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்த உடனே எல்லா பேக்கெட்டும் வாங்கிட்டேன் நான். யார் யாருக்கு ஸ்வீட் பிடிக்கும்ன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கோட சின்ன குட்டி விலாக் என்னோடது முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த ப்ராடக்ட் ஆகட்டும், நெக்ஸ்ட்டு எந்த சாப்பிட்ற ஐட்டம் இருந்தால் நான் ட்ரை பண்ணி காமிக்கிறதா இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய்.